வணக்கம் வீவர்ஸ். இன்றைய எஸ்ஏஎஸ் நேச்சுரல் லைஃப் வீடியோ. நம்மெல்லாம் ஒரு சில நேரங்களில் வெயிட் அதிகமாக போட்டுரும், வயிறு அதிகமாக வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியாகவும் ரொம்ப சங்கடமாகவும், என்ன செஞ்சானாக்கா நம்மளோட வெயிட் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்போங்க. இதில் என்ன சில நேரத்தில் நம்ம யோசிப்போம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு டயட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டார்விங் டயட் இருப்போம். அதாவது ஜூஸஸாக குடிக்கிறது, வெறும் தண்ணியாக குடிக்கிறது, ரைஸ் எடுக்கிறது இல்லை, சப்பாத்தி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்டார்விங் இருப்போம். ஸ்டார்விங் டயட் இருந்துட்டு கொஞ்சம் வெயிட் கம்மியாகும். அந்த வெயிட் கம்மியாகும் போது நம்ம தோற்றம் எப்படி ஆகிடும் அப்படின்னாக்கா, ஏதோ பட்னி இருந்து கண்ணெல்லாம் உள்ளே போய், சீக்ஸ் எல்லாம் உள்ளே போய் ஒரு மாதிரி கொக்கு மாதிரி இருப்போம். அப்போ வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, வேண்டாம் வேண்டாம் இனி டயட்டே பண்ண வேண்டாம், உடம்பெல்லாம் ஒன்றும் குறைச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா திரும்பவும் வெயிட் போட்டுரும். அப்புறம் யோசிப்போம், சரி கொஞ்சம் வாக்கிங் போகலாம், இல்லாட்டா ஒரு ஜிம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போவோம். ஒரு 6 மந்த்ஸ் ஜிம் ஒர்க் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் குடும்ப சூழ்நிலை ஏதோ டென்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறுத்திடுவோம். அப்போ என்ன கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்கும், அப்புறம் திரும்பவும் ரீகெயின் ஆகிடும். அதே போல தான் வாக்கிங் போனாலும் சரி. ஸோ இந்த டயட் இருந்து எக்ஸசைஸ் இருந்து இந்த வாக்கிங் எல்லாம் போய் ஒன்றும் பிரயோஜனம் ஆகலை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் வந்துச்சுனாக்கா, சரி அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணுவோம். ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லினாக்கா, வெயிட் லாஸ் ஆனாக்கா திரும்பவும் வெயிட் கெயின் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமான சூழ்நிலையே இருப்போங்க. எங்களோடது வந்து எஸ்இஏஎஸ் வெயிட் லாஸ் சென்டரில் வந்து கேசியா டம்மி ரெடியூஸ் ஆயுர்வேதிக் வெயிட் லாஸ் பவுடர் கிடைக்குதுங்க. இது வந்து பியூர்லி ஹர்பல்ங்க. ஹர்பல்னால் ஃபுட் சப்ளிமெண்ட்டு தான். அதாவது இதில் வந்து நம்ம கிச்சனில் வந்து நேச்சுரலாக இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நல்லா டைஜஷன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஹர்பல்ஸ் தாங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கு. அதாவது கடுக்காய், தானிக்காய், நெல்லிக்காய், சுக்கு, காட்டு ஜீரகம், கருஞ்சீரகம், அதிமதுரம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஹர்பல்ஸ் டைஜஷனுக்கு உங்களுக்கு கொடுத்துங்க, நல்லா டைஜஷன் ஆக வச்சு. அதாவது இப்போ நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா உடம்புல என்னவா இருக்கும்னா, நீர், கேஸு, ஆயில், கொலஸ்ட்ரால், ஃபேட்டு இந்த மாதிரி அன்வான்ட் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளோட பாடி வெயிட்டு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது பிளட்டில் வந்து சுகர், அதாவது நார்மலாக பிளட்டில் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சுகர் இருக்கணும். அது அதிகப்படியாக ஆகும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, சுகர் லெவல் அதிகம் ஆகிறதுனால உடம்பு ரீதியாக நிறைய ப்ராப்ளம் வருதுங்க. இதே மாதிரி தான் தைராய்டு இருக்கணும், தைராய்டு லெவல் அதிகமாயிடுச்சுனாக்கா அது ப்ராப்ளம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் தேவைக்கு அதிகமாகும்போது உடம்புல பிரச்சனை வருதுங்க. ஸோ இது வந்து டைஜஷன் ஆகி, இந்த அன்வான்ட் டாக்ஸின்ஸ் எல்லாம் டைஜஷன் ஆகி த்ரூ மோஷனில் உங்களுக்கு கொண்டு வந்துருங்க. கொண்டு வரும்போது நேச்சுரலாகவே வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பார்ப்பீங்க. அதே போல் வந்து வயிறு இருந்துச்சுன்னா வயிறும் குறையுது பார்ப்பீங்க. ஏன்னா இந்த டைஜஷனு, இந்த கிளென்ஸ் அவுட் எல்லாம் ஆகுறது வயிற்றுல தான் வயிற்றுல தான் நடக்கிறதுங்க. ஸோ வந்து வயிறும் குறையிறது நீங்கள் உங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். இது வந்து முதல் நாள்லேருந்தே ரிசல்ட் பார்ப்பீங்க. அதாவது ஒரு 10 நாள், 20 நாள், 30 நாளெல்லாம் வெயிட் பண்ணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. முதல் நாள்லேருந்து நீங்கள் ரிசல்ட்டும் பார்த்துருவீங்க. ஸோ இந்த கேசியா டம்மி ரெடியூஸ் ஆயுர்வேதிக் வெயிட் லாஸ் பவுடர் சாப்பிடும்போது டயட் இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. மெயினாக அது ஒன்று. அதே போல் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த மசாஜ் தெரப்பி அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம், அதுவும் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதில் இன்னொரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எது அப்படின்னு சொன்னோன்னாக்கா, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைங்க. அதாவது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போதும் சரி, அதாவது என்ன ஆகும்னா உடம்பு ரீதியாக சில ப்ராப்ளங்கள்லாம் வரும். அதை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமா அப்படின்ட்டு. மெயினாக வந்து முடி கொட்டும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் வருமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே வராதுங்க. முடி உதிருது அப்படின்னு சொன்னனாக்கா, இதை ஃபாலோ பண்ணும்போது முடி வந்து உங்களுக்கு க்ரோ ஆகிறது பார்ப்பீங்க. அதே போல் வந்து ஸ்கின் வந்து க்ளோவாக ஆகிறதும் கூட நீங்கள் பார்ப்பீங்க. கலர் சேஞ்ச் ஆகும், ட்ரை ஸ்கின் வந்து மாறும், பிம்பிள்ஸ் இருந்துச்சுனாக்கா போகுங்க. ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுனாலும் போகுங்க. அதே போல் உடம்பு ரீதியாக இந்த பிளட்டில் வந்து கொலஸ்ட்ரால், சுகரு, பிபி, தைராய்டு, மென்சுலேஷன் ப்ராப்ளம் பெண்களுக்கு, அதே போல் வந்து ஃபைப்ராய்டு, பிசிஓடி ப்ராப்ளம் சிலருக்குள்ள, பெரியவங்களுக்கு இந்த மூட்டு வலி, கை கால் குடைச்சல், பேக் பெயின் இதெல்லாம் இருக்கிறது கூடிய பார்ப்பாங்க. ஸோ அதுவும் தீருங்க.
ஒரு சிலருக்குலாம் இந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது மூச்சு இறைக்கும், அதாவது உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சுனாக்கா இவங்கனால எந்திரிக்கவும் உட்காரவும் நடக்கவும் இல்லை ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறவும் முடியாது, ரொம்ப கஷ்டமா ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு தொடர்ந்து ஒரு 15 நாள் 30 நாள் சாப்பிடும்போது பாடியில் இருக்க அந்த டாக்ஸின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது பாடி வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ஈஸியாக இருக்கிறது பார்க்கலாங்க. ஸோ கேசியா டம்மி ரெடியூஸ் ஆயுர்வேதிக் வெயிட் லாஸ் பவுடர் சாப்பிட்றதுனால இத்தனை பிரச்சனையும் க்யூர் ஆகுறது பார்க்கலாம். அதே போல் வெயிட்டும் குறைஞ்சி வயிறும் குறையுது பார்க்கலாம். ஒரு 30-40 வயசு இருக்கிறாங்க, ஒரு 50 வயசு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 20 வயசுல இருக்கிற அந்த எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ணலாம். காரணம் வந்து இதில் வந்து எந்த கெமிக்கல் எல்லாம் எதுவும் இல்லைங்க, ஆடட் கலர் யூஸ் பண்ணுறது இல்லை, அதே மாதிரி டேஸ்ட்டுக்கு எதுவும் டேஸ்ட் மேக்கர் எல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து நேச்சுரலான ப்ராடக்ட்டு, நம்ம உடம்புக்கும் இது வந்து ரொம்ப நல்லதாக இருக்குங்க, ஏன்னா நேச்சுரலாக இருக்கிறதுனால. அதே போல் நேச்சுரலாக தான் நம்ம உடம்புல இருக்கிற அந்த டாக்ஸின்ஸும் போகும், வெயிட் லாஸ் ஆகும், வயிறும் குறையிறது பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னனாக்கா கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குங்க, நீங்கள் உங்களுக்கு அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணனாக்கா எப்படி இருக்குங்கிறது வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதே போல் எங்கள் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.7daysweightloss.inல போனாலும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இதை சம்மந்தா ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வெயிட் லாஸ் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்ப வந்து காப்பாற்றிக்கலாங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் பேசுகிற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி.